எனவே இந்த நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த காய்கறிகளை சாப்பிட்டால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் முதலாவது பாகட்காய் இந்த பாகல் ஜூஸை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குளித்து வந்தால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படும் இரண்டாவது வெந்தயக்கீரை கீரை வகைகளில் வெந்தயக்கீரை நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது இந்த கீரையில் உள்ள லேசான கசப்பு சுவை ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை குறைத்து நீரிழிவை குணமாக

அடுத்து வெண்டைக்காய் இரவில் தூங்கும் போது வெண்டைக்காயை இரண்டாக கீறி ஒரு டம்ளர் நீரில் ஊற வைத்து அதிகாலையில் எழுந்ததும் அதை வெறும் வயிற்றில் குடித்தால் நீரிழிவை கட்டுப்படுத்த முடியும் அடுத்து பாருங்கள் சுரக்காய் இந்த சுரக்காயின் சாறு எடுத்து அதை தொடர்ந்தும் காலையில் குடித்து வர இன்சுலின் குறைபாட்டினால் வரும் நீரிழிவு நோய் விரைவில் சரியாகும் பச்சை இலை காய்கறிகள் அதாவது இந்த பச்சை இலை காய்கறிகள் நார்ச்சத்து அதிகமாகவும் சர்க்கரையின் அளவு குறைவாகவும் உள்ளது எனவே இதனை நீரிழிவு நோயின் பாதிப்பு உள்ளவர்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் இந்த இனிப்பு சுவை அற்றது எனவே இதனை அதிக அளவில் உணவில் சேர்த்து வந்தால் நீரிழிவு நோய் விரைவில் குணமாகும் பூசணிக்காய் இனிப்பு சுவை உடையது என்றாலும் அவற்றில் மிகவும் குறைவாக உள்ளது எனவே இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற காய்கறிகளில் ஒன்றாகும் அடுத்து பீன்ஸ் இந்த பிரெஞ்சு உள்ள ஊட்டச்சத்துக்கள் நம் உடலில் இன்சுலின் அளவை அதிகரிக்கும் எனவே இதனை நீரிழிவு நோய் உள்ளவர்கள் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவை தடுக்கலாம் அப்படின்னு சொல்ல தரப்பட்டிருக்கு இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த ஏனைய செய்திகளையும் மேலதிக ஆரோக்கியம் சார்ந்த செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து மிடந்திருங்க லங்கா ஃபோர் யூடியூப் சேனலோட இந்த செய்தி பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க பல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள்